தமிழக கோவில்களில் உள்ள நகைகள் அறங்காவலர்கள் நியமனத்திற்கு பிறகே உருக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. சட்டசபையில் அறிவித்தபடி தமிழ்நாடு முழுவதுமாக கோவில்களில் உள்ள தங்கத்தை உருக்கி கட்டிகளாக மாற்றி வைப்பிடு வைக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டிகேட் கலெக்டிவ் அறக்கட்டளை மற்றும் டி ஆர் ரமேஷ் தரப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படாத நிலையில் தங்க நகைகளை உருக்க அனுமதிக்கக் கூடாது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் கோவில் நகைகளை உருக்கவில்லை என்றும் காணிக்கையாக வந்த நகைகள்தான் உருக்கப்படுவதாகவும் அதனை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இரண்டு பேர் அடங்கிய குழு அமைத்து நகைகள் கணக்கெடுக்கும் பணி நடந்து வருவதாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அறங்காவலர்கள் இல்லாமல் நகைகளை உருக்க முடியாது என கூறினர். இதையடுத்து நகைகளை கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி வழக்கறிஞர் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்ட பிறகே நகைகள் உருக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் காணிக்கையாக வழங்கப்பட்ட நகைகளை கணக்கெடுக்கலாம் எனவும் அறங்காவலர்கள் நியமிக்கும் வரை நகைகளை உருக்குவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது.